நம்ம இன்னைக்கு பீட்ரூட் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 10 போல சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, ரெண்டு பீட்ரூட் குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு, ரெண்டு கேரட், ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் பயத்தம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல தேங்காய் துருவல், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, ரெண்டு பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விடுறேன், எண்ணெய் சூடாகட்டும். வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி, இப்ப இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்ப காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், உருளைக்கிழங்கு, பீட்ரூட். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு, பட்டாணி, இந்த காய் எல்லாம் வேகட்டும். காய் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த தேங்காய், கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஜார்ல கொட்டி நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்ப இத வந்து இது கூட கொட்டிக்கலாம். ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். தேங்காயோட பச்சை வாடை எல்லாம் போட்டோம். தேங்காயோட பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சு கெட்டி ஆயிடுச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்றேன்.
இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.